வணக்கம். ஹெட்லைன் டிவி நேயர்களுக்கு, திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்த் அல்வாரின் அன்பான வணக்கம். நிறைய ஜோதிட விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஹோரை, என்ன ஹோரையில் என்ன செய்தால் அப்படின்னு நம்ம வாய்மொழி முகூர்த்தமாக சொல்கிறோமே தவிர, ஹோரைனா என்ன, அந்த ஹோரைக்கு என்ன அர்த்தம், எந்த கிரகத்துக்கு எந்த ஹோரை, இதை பற்றி தான் ஒரு ஆய்வு பார்ப்போம். ஹோரை அல்லது ஓரை என்றால் என்ன? ஓரை என்பதற்கு ஆதிக்கம் என்று பெயர். ஆதிக்கம் என்றதுன்னா அந்த நேரம் அந்த கிரகத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக, அந்த கிரகத்தின் ஆதிக்கம் பவர் கூடுதலாக இருக்கும். அதுக்கு பேர், அதை சுருக்கி தான் நம்ம முன்னோர்கள் ஓரைன்னு சொல்லி வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் மிகுந்து காணப்படுவதற்கு ஹோரை என்று பெயர். இப்போது காலண்டர்னு சொல்லக்கூடிய நாட்காட்டியில் நம்ம பிரதானமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நேரம் அப்படின் இருக்கும். அப்புறம் ராகுகாலம், யமகண்டம், காரணம் இதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் கௌரி நல்ல நேரம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோரைன்னு போட்டிருப்பாங்க. அப்போது இது நல்லதே செய், நல்லதே நிலைன்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் சிறிது தள்ளி வருது என்று இருந்தால் கூட அந்த ஓரையில் செய்கிறது உத்தமம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரை என்ற பலனை வச்சாங்க. அந்த ஓரை, ஓரையை பார்த்து தான் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்லது செய்வதற்கு நாளும் கோளும் தேவையில்லை, நல்ல மனமே போதும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நல்ல மனம் இருந்தால் நல்லதை உடனே செய்வது உத்தமம் என்ற கருத்து இருந்தாலும் கூட, நாளும் கோளும் நல்லது செய்யும் சொன்னாங்க. நல்ல நாளும் அந்த நாளுக்கு உண்டான கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும் என்றனால நாளும் கோளும் நல்லது செய்யும் சொன்னாங்க. இப்போ அந்த நாள், அந்த நாள் எல்லா நாளும் நல்ல நாளா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த நல்ல நாளாக இருந்தால் கூட, அந்த நல்ல நேரம் தவிர்க்கப்பட்டாலோ அல்லது தள்ளி வர்றதா இருந்தாலும் கூட, அந்த ஓரையை எடுத்து நம் செயல்படும் பொழுது என்ன, அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரையில் செய்யும் பொழுது நம்ம எந்த, நமக்கு என்ன தேவையோ, எந்த வேலை செய்கிறோமோ அதற்கு ஏற்று ஓரையை எடுத்து செய்யும் பொழுது நட்சத்திரங்களுக்கு அப்பால் பட்டு உங்கள் குல தெய்வ அருளால், மீண்டும் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த லக்கணம், அவனுக்கு என்ன தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அன்றைய தினம் ஒரு ஓரையில் ஒரு காரியம் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வ அருளால் அந்த ஓரையினுடைய ஆதிக்கத்தின் ஆதிக்க பலனாலையும் அந்த ஓரைக்குண்டான நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பலனாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறலாம் என்கிற அதிக ரகசியம்னா நம்ம ஹெட்லைன்ஸில் இப்போ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த ஓரை எப்படி சார் நம்ம கணக்கெடுக்கிறது? நீங்கள் எதுவுமே கணக்கெடுக்கிறது வேணாம், எல்லாமே காலண்டர்லேயே வந்துடுது. இப்போது 10 வரைக்கும் நிறைய யூடியூப்பு, நிறைய மீடியா, டிவி இதெல்லாம் வந்துடுது. இருந்தாலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை முன்னோர்கள் குறிச்சிருக்கிறாங்க. அந்த கிரகத்தின் ஓரையே முதல் ஓரையாக வரும். உதாரணமாக சூரிய உதயம் உதித்த பிறகு இன்றைக்கி என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு உண்டான ஓரையே முதல் ஓரையாக வரும். இப்போது வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓரை எப்படி வரும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 சூரிய ஓரையாக வரும். அதற்கப்புறம் 7 to 8 சுக்கர ஓரையாக வரும். அதுக்கப்புறம் 8 to 9 புதன் ஓரையாக வரும். 9 to 10 சந்திர ஓரையாக வரும். 10 to 11 சனி ஓரையாக வரும். 11 to 12 குரு ஓரையாக வரும். 12 to 1 செவ்வாய் ஓரையாக வரும். 1 to 2 திருப்பியும் சூரிய ஓரையாக வரும். இதைத்தான் அந்த நம்ம தசாபுத்திகள் மாதிரி அந்த இது மாறி மாறி வர்றது. அதே போல தான் ஒரு திங்கக்கிழமைக்குள்ள சந்திர ஓரை அதில் இருந்து ஆரம்பிக்கும். சந்திரனுக்கு அடுத்து என்ன வருது, அந்த மாதிரி ஒவ்வொரு 7 நாளைக்கும் இந்த ஓரையை குறிக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு கிழமைக்கும் நல்ல எளிமையாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த ஓரைக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கும், அந்த ஓரைக்கு நம்ம அந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெறலாம் சொன்னீங்களே, அப்போது எல்லா ஓரையும் நன்மை தரக்கூடிய ஓரையா அப்படின்னா, கடவுளால் படைக்கப்பட்டக்கூடிய நாளும் கிரகமும் நட்சத்திரமும் ஓரையும் நீங்களும் நானும் நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமும் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரமும் நல்ல நேரமே, நன்மையே பயக்கும்,
ஆனால் நம் செய்த முன்வினையும் நம்முடைய கர்மா பலனும் துரத்து கொண்டிருப்பதால் நம் அந்த ஓலையை அழித்து அந்த இடர்பாடுகளை கர்மா பலனை வெல்வதற்கு விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு இணங்க இந்த ஓலையை பயன்படுத்தும் பொழுது எந்தெந்த ஓலை அசுபம் எந்தெந்த ஓலை சுபம் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலாக சூரிய ஓலை. சூரிய ஓலை அப்படின்னா அசுபம் அது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து சுக்கர ஓலை. சுக்கர ஓலைனா சுபம். அடுத்து வந்து புதன் ஓலை. புதன் ஓலைனா சுபம். அடுத்து சந்திர ஓலை. சந்திர ஓலைனா சுபம். அடுத்து சனி ஓலை. சனி ஓலைனா அசுபம். அடுத்து குரு ஓலை. குரு ஓலைனா சுபம். இப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா. இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ சூரிய ஓலை அசுபம் அப்படின்னா புதிதாக முயற்சிகளை செய்யக்கூடாது. ஒரு வண்டி வாகனத்துக்கு அல்லது ஒரு வீட்டு அட்வான்ஸுக்கு டோக்கன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அது அசுபம். அசுபம்னா அது கெட்டதாகவே நடக்குமா அப்படின்னு தவறான புரிதல் இருக்குது. அசுபம்னா அது காரிய தடங்களாகி அந்த வேலையாகப்பட்டது இழுத்துக்கொண்டே நீடித்து கொண்டே போகும் என்று சொல்வதை தான் அது அசுபம் சொன்னாங்க. ஒரு வேலை எடுத்தோமோ முடித்தோமோன்னு இருக்கணும், என்ன நேரத்தில் ஆரம்பித்தோமோ அப்படின்னு வாய்மொழியாக சொல்கிறோம் இல்லையா. அது என்ன எதனால் அப்படின்னா இந்த அசுபத்தில் செய்யும் பொழுது அது நீடித்து கொண்டே போகும். சரி, இந்த சூரிய உரையில் என்னென்னலாம் செய்யலாம் அது மற்றொரு பதிவுல பார்ப்போம். அது அடுத்ததாக சுக்கர உரை சுபம். சுக்கர உரை சுபம் அப்படிங்கிறப்போ இந்த சுப உரையில் எல்லாமே செய்யலாமா அப்படிங்கிறப்போ அன்றைய தினம் ராகு காலங்கள் சில அந்தந்த நட்சத்திர அதிபன் இவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாலும் கூட இந்த சுபம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை போய் பார்க்குறது, ஒரு வீடை போய் பார்க்குறது, ஒரு புதிதாக வண்டி வாகனங்களை போய் பார்க்குறது, அப்புறம் விவசாயத்துக்கு உண்டான அந்த நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல் தானியங்கள் விதை தானியங்களை பார்க்குறது, இதெல்லாம் வந்து இந்த சுப உரையில் செய்கிறது நன்மை. அதே போல் இரவு பொழுது கணவர் வேலைக்கு போயிட்டு வந்து நகை அணிகலன்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தால் அதை இரவு பொழுதில் கொடுக்கறத காட்டிலையும் இந்த காலை நேரம் சுக்கர உரையில் கொடுக்கும் பொழுது அவளுக்கு மேலும் அழகு கூடும், நம்மளை திட்டாமல் எப்பயும் இருப்பா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததாக வந்து தானாதிபதிக்கு தனம் சேரும் பொழுது, அதாவது நகை சேரும் பொழுது, தனம்னா வரவுன்னு அர்த்தம், தனத்துக்கு இன்னொரு பேர் வந்து தங்கம்னு அர்த்தம். அது அந்த தங்கம் சேரும் பொழுது நமக்கு நமக்கும் தானாதிபதி பாக்கியத்தினால ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான உரை தான் இந்த சுக்கர உரை. அடுத்து புதன் உரை. அந்த புதன் உரையில் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு கல்வி அதாவது எழுதுகோல் வாங்கி கொடுக்கறது, அப்போ இந்த எழுதுகோலை தெய்வத்தை கும்பிட்டு நீ செய்யும் பொழுது இந்த பரீட்சைகள் எல்லாமே நீட் தேர்வில் கூட நீ வெற்றி பெறுவாய் என்ற ஒரு அமைப்பு. அந்த கல்வி ஞானத்துக்கெல்லாம் புதன் அதிபதி. அது போக ஆடிட்டிங்க ஆடிட்டரை போய் பார்க்குறது, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து நம்ம கணக்கு வழக்கு அக்கௌண்டன்சி பார்க்குறது, அது போக வீட்டினுடைய வரவு செலவு. வீட்டினுடைய வரவு செலவு என்னென்னா வீட்டில் மேல்மாடி கட்டலாமா அல்லது இப்படி பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது. அதுக்கு அடுத்தது பார்த்தா சந்திர உரை. சந்திரன் மனோகாரகனாக இருந்தாலும் கூட அது சுப உரையாக வர்ணிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ மனிதனாகப்பட்டவன் சிந்தித்து செயல்பட்டு காட்டிலையும் மனது அறிந்து நெஞ்சை தொட்டு சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அறிந்து செய்யும் பொழுது அது நன்மை வாய்ப்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சனி உரை. சனி உரையை பற்றி சனினாலே எல்லாரும் பயப்படுவாங்க, ஆனால் அவனே ஈஸ்வரன் பட்டம் பெற்றனால் சனி உரையும் சுபத்தையே கொடுக்கும். ஆனால் அது அசுபம். எதை எதுக்கு பயன்படுத்தணும் எதை எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு பின்னாடி பட்டியல் போட்டு காமிக்கிறேன். அடுத்து குரு உரை. குரு உரைங்கிறது தெரியும், குரு பார்த்தால் கோடி நன்மை. ஸோ குரு உரை சுபம். குரு உரையில் எல்லா விதமான வேலைகளுமே நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு பொது சாஸ்திரமாக சொல்லி ஓரை ஒரு நாட்களுக்கு ஓரையும் முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர். திருப்பவனம் கோரக்கணும் அடிமை பி ஆனந்தாழ்வார். வணக்கம்.